ஆக்டர் மாரிமுத்து அவர்கள் கடைசியாக காரில் இருந்த மாதிரியான வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் கடைசியாக அவர் ஒரு பெண்மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன ஒரு வீடியோவும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. டைரக்டர் அண்ட் ஆக்டரான மாரிமுத்து அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிருச்சு. ஆனால் இன்னமுமே சோசியல் மீடியாவில் அவரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துகிட்டு இருக்கு, வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, அவர் காரில் உட்காந்து ஒரு பெண்மணிக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அம்மாடி சிந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போதான் இந்த ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட டேவை நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ரீசெண்டாக தான் பாப்பாவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், மிகப்பெரிய அளவில் கிராண்டாகவே பண்ணியிருந்தோம். நான் கலந்துக்கிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்த முறை உங்களோட பிறந்தநாளுக்கு இதே மாதிரி நம்ம வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணலாம். இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு, விட்டுருங்க. பட் நெக்ஸ்ட் டைம் உங்களோட பிறந்தநாளை ரொம்பவே சூப்பராக கொண்டாட போகிறோம். நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் அவர் சொல்லியிருந்த விஷயமான அடுத்த வருஷம் பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக நம்ம இன்னும் சூப்பராக கொண்டாடலாம், அதை நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில் நிறைய ரசிகர்கள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ரொம்ப ஆசையாக வீடியோ போட்டிருந்தீங்க, ஆனால் அடுத்த பிறந்தநாளுக்கு நீங்கள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசுழஞ்சு நிறைய விஷயங்களை கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. மேலும் அவர் எதிர்நீச்சல் சீரியல் கூட சேர்ந்து பண்ணியிருந்த நிறைய ரீல்ஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவர் இந்தாமா ஏய் அப்படின்னு சொல்கிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் இன்னுமே இந்த வார்த்தையை நாங்கள் எப்படி கேட்போம், கண்டிப்பாக அந்த ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, உங்களை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இவர் போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஆதிகுணசேகரன் கேரக்டர் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் இடம் பெறுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இவர் தான் கரெக்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமே மாரிமுத்து அவர்களை பற்றி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் டைரக்டராக இருந்தபோது எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவர் ஒரு ஆக்டராக நிறைய பேத்துக்கு தெரியும், ஆனால் இவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய ஃபேமஸ் டைரக்டர்ஸ் கிட்ட இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட முதல் படம் கண்ணும் கண்ணும், இந்த படத்தில் பிரசாந்த் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அந்த ஒரு படத்தில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங்ஸ் பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் வலம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தை இவர் தான் எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஷாக்லாம் கூட இருக்கு. ஏன்னா அந்த படம் வணிக ரீதியாக தோல்வியாக இருந்தாலும் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த ஒரு நல்ல கதை இவரோடதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அந்த படத்தோட டைரக்டர் இவர் தான். நீங்கள் அந்த ஒரு படத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த படம் மாரிமுத்து அவர்கள் தான் எடுத்திருந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயம்லாம் இதுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.